ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு கீரிச்சோர், அதாவது பொங்கலில் நாங்கள் வந்து கீரிச்சோர் பாச்சோர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து இது ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடியது. இது எல்லோரும் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் சொல்லித்தரேன். தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ வெல்லம், 200 கிராம் பச்சரிசி, 50 கிராம் பாசிப்பருப்பு, கிஸ்மூஸ், முந்திரி, நெய், பால், ஏலக்காய். 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை குக்கரில் சேர்த்து பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டோடனே அடுத்தது வந்து நம்ம பால், தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதாவது நான் 1 டம்ளர் கெட்டியாக காய்ச்சி ஆற வச்ச பால், 1-2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதிலே தேவையான உப்பு, 4 ஏலக்காயை தட்டி போட்டாச்சு. இடையில வந்து இந்த வெள்ளத்தை நல்லா பாவு மாதிரி காய்ச்சறதுக்காக வெள்ளத்தையும் பவுடர் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். திரும்பவும் வெள்ளத்தை சேர்த்துட்டு கூட கொஞ்சம் பால் சேர்த்துட்டு இன்னும் 2 விசில் விட்டு இறக்கிக்கிறலாம். இதுக்கிடையில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு நெய், கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சமாக தேங்காய்ச்சீல், கிஸ்மிஸ், முந்திரி எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து இந்த மாதிரி சாப்பாடு நல்லா குழைவாக இருக்கும் அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அதாவது இது வந்து கல்யாணம் ஆக போகிற பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணத்து அன்னைக்கு காலையில் பொண்ணு வந்து வீட்டை விட்டு கிளம்புறப்போ இந்த மாதிரி பழங்களை கட் பண்ணி எல்லாருமே பெரியவங்கெல்லாம் ஆளுக்கு 1 ஸ்பூன் ஊட்டி விடுவாங்க. இன்றைக்கி இந்த பாச்சோறு செய்யணும்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா பொண்ணுங்க வந்து அந்த இனிப்பு போல் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்து எங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமாக எல்லாருக்கும் கல்யாணத்து அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் கொடுத்து தான் அனுப்பி விடுவாங்க. இது வந்து பொங்கல் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆனால் நாங்கள் வந்து கீரிச்சோறு அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே பழங்களை கட் பண்ணி போட்டுட்டு கூடவே கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கிடுவாங்க. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கி நான் அப்படி தான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.